ஹலோ ஆல், மறுபடியும் டாக்டர் கார்த்திகேயன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சில உணவுகள், தக்காளி தோசை, பூரி போன்ற எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள், இல்லை பூண்டு வெங்காயம் காரம் அதிகமாக சேர்த்த உணவுகள் சாப்பிடும்போது அன்னைக்கு நைட்டு தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிப்போம், நெஞ்சில் ஒரு மாதிரி கப கபன் எரியும், நெஞ்சு வலிக்கும், வாயில் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அதாவது உங்கள் வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிட் உங்கள் தொண்டை பகுதிக்கு வரதுனால உண்டாகக்கூடிய பிரச்சனை தான் கேஸ்ட்ரோ இசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை சில பேருக்கு எப்பயாவது வரலாம், ஆனால் பல பேருக்கு அடிக்கடி வருது. ஸோ அப்படி அடிக்கடி வரும்போது கண்டிப்பாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பட் இதை எப்படி வருது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் டிசீஸை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் போட உதவியாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போது இதான் மனிதனோட ஃபேஸ், இந்த வாய் பகுதி. ஸோ இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது இந்த உணவு குழாய் மூலமாக கீழே வரும், இங்கே கீழே வந்து வயிற்றுப்பகுதிக்கு வரும். ஸோ இங்கே வயிற்றுப்பகுதியில் ஆசிட், உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய ஆசிட் இந்த வயிற்றுப்பகுதியில் சுரக்கும். ஸோ இந்த ஆசிட், இந்த அமிலத்தினால தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போது இந்த உணவு குழாயில் ரெண்டு இடம் இருக்குது. ஸோ இது வந்து மொதல் இடம், இது வந்து கேஸ்ட்ரிக் ஸ்பின்டர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பின்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு நம்ம தசைகள் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தசைகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உணவு திருப்பி வயிற்றுலேருந்து இந்த உணவு குழாய்க்கு போகாமல் பாதுகாக்கும். ஸோ எப்போவுமே உணவு இந்த டைரக்ஷனாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு குழாய் ஆகட்டும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தசைகளால் ஆனது. இந்த தசைகளோட பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பக்கமாக மட்டும்தான் தள்ளும், ஆப்போசிட் பக்கம் தள்ளாது. அதாவது உணவை வந்து ஒரு இந்த கீழ் நோக்கி மட்டுமே தள்ளும். அதனால தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களேன், நார்மலாக சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை யாராவது இப்படி தலைகீழாக பிடிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், நம்மளை தலைகீழாக பிடிச்சா கூட நம்மளோட உணவு வந்து உடனே கிராவிட்டினால் பின்னாடி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. கண்டிப்பாக இந்த மசிலில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மசில், அதனால் நம்மளை யாராவது இப்படி தலைகீழாக பிடிச்சா கூட கண்டிப்பாக உணவு திரும்பி பின்னாடி வராது. உணவு இப்படி தான் வருமே தவிர எப்பவுமே இந்த டைரக்ஷன் இப்படி மாறவே மாறாது. அதுக்கு காரணம் இந்த தசைகள், இந்த ஈசோஃபேஜஸை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான தசைகள். அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்டொமக்கில் எல்லா தசைகளுமே என்ன பண்ணுன்னா நம்மளோட உணவை கீழ் நோக்கி மட்டுமே தள்ளும். ஸோ இதுதான் நார்மல் அனாட்டமி. ஸோ அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வருது, அப்புறம் ஏன் ஆசிட் வந்து திருப்பி மேலே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ முதல் காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தக்காளி தோசை, பூண்டு வெங்காயம் போன்றவை அதிகமாக சேர்த்துக்கிறது நைட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே போய் படுத்துக்கிறது, உடல் பருமனாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்க, இல்லை ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறவங்க. ஸோ இந்த குரூப்பில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான இந்த ரிஃப்ளக்ஸ் தொந்தரவு இருக்கும். ஸோ இந்த குரூப்லலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிரும். இது வந்து தானாகவே ரிலாக்ஸ் ஆகி இது சுருங்காமல் அப்படியே விரிவடையும். ஸோ அப்படி விரிவடையும் போது தான் நம்ம படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த ஆசிட் மட்டும் மேலே வந்துடுது. ஸோ இந்த ஆசிட் தொந்தரவுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த வறட்டு இருமல் வரும். முக்கியமாக இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ஆஸ்துமா அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு உள்ளே போகாத மாதிரி நம்ம தொண்டையிலேயே போய் அடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும், ஏற்படும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபீஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தான். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இந்த பிரச்சனை வரும். ஸோ அது நார்மல் தான். இந்த கர்ப்ப காலத்தில் வந்து வயிறு பெருசாகிறதுனாலையும் வேறு சில ஹார்மோனல் மாறுபாடுனாலையும் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து திருப்பி உணவு குழாய்க்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கர்ப்ப காலம் முடிஞ்ச உடனே தானாகவே சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வியாதி இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே பண்ணுவாங்க. பேரியம் அப்படிங்கிற பேரியம்
எக்ஸ்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து தேவையான எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்ப்பாங்க. எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கும்போது ஸோ நல்லாவே எண்டோஸ்கோப்பியில் நல்ல சேஞ்ச் தெரியும். ஆசிட் நம்ம இந்த உணவு குழாய்க்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலலாம் நிறைய புண்களை வந்து நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்க முடியும். ஸோ அது இருந்துச்சுனாவே கன்ஃபார்மாக நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து இது வராமல் பாதுகாத்துக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம், குடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா சூ பண்ணி மெதுவாக நல்லா வாயிலே நல்லா ஒரு சூ பண்ணி சூ பண்ணுறது, கடித்து மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 தடவை நீங்கள் மெதுவாக நம்ம உணவை வந்து கடித்து மெதுவாக மென்று முழுங்குங்க. அப்படி நீங்கள் மென்று முழுங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாய் ரொம்ப டயர்டாயிரும். ஃபஸ்ட்டு நம்ம கடித்து சாப்பிடும்போது அப்படி டயர்டாகும்போது இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோட அளவே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப மெதுவாக கிட்டத்தட்ட 45 முறை கடித்து நீங்கள் ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு கவளம் எடுக்கும்போதும் அந்த உணவு கவளத்தை 45 முறை கடித்து மென்று அதுக்கப்புறம் முழுங்குங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கங்க. அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அளவும் குறையும், உங்களோட எடையும் கூடவே குறையும். அதனால் சூவிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்து சாப்பிட்றது, நைட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் முன்னாடி, நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி நீங்கள் உங்களோட டின்னரை முடிச்சுக்கோங்க. அது கட்டாயம் பண்ணுங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட தலைகாணி வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு ஹைட்டாக இருக்கணும். ஸோ அப்படி ஹைட்டாக இருக்கும்போது நீங்கள் படுக்கக்கூடியது இப்படி சாய்வாக படுக்கும்போது உங்களோட ரிஃப்ளெக்ஸ், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்து 5வது விஷயம், டைட்டான பெல்ட்டு, டைட்டான ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வேண்டாம். டைட்டு ட்ரெஸ்ஸு, டைட்டு பெல்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ் அணியும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ் தொந்தரவு அதிகமாகும். அடுத்து நீங்கள் பகலில் தூங்கக்கூடியவராக இருந்தால் பகல் நேரத்துலலாம் தூங்கும்போது உட்காந்துக்கிட்டே தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதாவது ஸ்லீப்பிங் இன் சிட்டிங் பொசிஷன். இந்த 6 பாயிண்ட்டுக்கு மேலே முக்கியமான பாயிண்ட்டு எடை குறைப்பு, அதை மறந்துடாதீங்க. உங்கள் உடல் எடைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடல் எடையை குறைச்சாலே பல விஷயங்கள், பல வியாதிகளை உங்களால் குறைக்க முடியும், அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து மருத்துவ ரீதியாக என்னென்ன மாத்திரைகள் இதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாத்திரைகள் இருக்குது இந்த ரிஃப்ளெக்ஸ் தொந்தரவுக்காக. கேவிஸ்கான்ங்கிறது ஆட்டோ மெடிக்கலில் எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கிது. ஸோ அதை ஃபோமிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அதுதான் காமனாக இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேவிஸ்கான். அதை விட்டால் நிறைய ஆசிட் சுரக்கிறத குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, ஹிஸ்டமின் பிளாக்கர்ஸ், ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம தேவையான தான் யூஸ் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட இந்த பிரச்சனை குறையுதான் பாருங்க. முடியலன்னா மட்டும்தான் நீங்க டேப்லெட்ஸ்க்கு போகணும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பெறுவோம். அண்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.